வணக்கம் அன்புராகம் நேயர்களே. கல்லட்டி மலைப்பாதை, நீலகிரி மாவட்டத்துல கல்லட்டி மலைப்பாதை மிகவும் ஆபத்தான மலைப்பாதை. இங்க அடிக்கடி விபத்துக்கெல்லாம் ஏற்பட்டிருந்தது. இந்த விபத்துக்கெல்லாம் என்னன்னு பார்த்தா, வெளியூர் வெளி மாவட்டங்களை சார்ந்த வாகனங்கள் வந்துட்டு அடிக்கடி விபத்துக்கள் சிக்கி உயிரிழப்புகளும் ஏற்பட்டது. மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை சார்பாகவும் அந்த மலைப்பாதைக்கு வந்துட்டு தடை விதிச்சிருந்தாங்க. எங்க அப்படின்னா, இந்த தலக்குந்தா செக் போஸ்ட்லயே வாகனங்கள்லாம் சோதனைக்கு பிறகுதான் அலோவ் பண்றாங்க. வெளியூர் அண்ட் வெளி மாவட்ட வாகனங்கள் வந்துட்டு அந்த பாதையில, அதாவது கல்லட்டி மலைப்பாதையில அலோவ் பண்றதுல, பைக்கார அந்த வழியில வந்துட்டு அலோவ் பண்ணியிருந்தாங்க. உள்ளூர் வாகனங்கள் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு தான் அனுப்பியிருக்காங்க, அனுப்பப்படுகிறது காவல்துறையின் சார்பாக. அதுல என்னன்னா, இந்த லைசன்ஸ் செக் பண்றாங்க, அது மாதிரி TN-43 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிகள் இருந்தா மட்டும்தான் அந்த கல்லட்டி மலைப்பாதையில அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னா, இந்த கல்லட்டி மலைப்பாதைக்கு செல்லக்கூடிய மாற்றுப்பாதைகளாம் இருக்குது. காட்டேஜ் அண்ட் ரிசார்ட்ஸ் வச்சிருக்கவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாற்றுப்பாதையில காவல்துறையினருக்கு தெரியாம வந்துடலாம் அப்படின்னு இல்லீகலா அந்த வாகனங்கள்லாம் அழைத்து செல்றாங்க. அது குறித்து காவல்துறையினர் கூட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளிவந்திருக்குது. இதுல என்ன அப்படின்னா, 19 பேர் டிராவல் பண்ண அந்த டெம்போ டிராவல்ஸ் வாகனம் வந்துட்டு கல்லட்டி செக் போஸ்டுக்கு மேல விபத்துக்குள்ளாகி ஒரு பெண்ணும் உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்திருந்தோம். ராகம் தொலைக்காட்சியிலையும் லைவா அந்த நிகழ்ச்சியும் ஒளிபரப்பு பண்ணியிருந்தோம். சோ இதுல என்ன அப்படின்னா, அந்த மாற்றுப்பாதையில அழைத்து செல்லப்போ இந்த மாதிரியான விபரீதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காவல்துறையினர் எவ்வளவுதான் வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும், ஒரு சில வாகனங்கள் வந்துட்டு அந்த வழியை அழைத்து செல்றப்ப இந்த மாதிரியான விபத்துக்கெல்லாம் ஏற்படுகிறது. அதே மாதிரி கல்லட்டி மலைப்பாதையை குறித்து ராகம் தொலைக்காட்சியில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் ஒளிபரப்பு செஞ்சிருந்தோம். எதனால விபத்துக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னு, உள்ளூர் வாகன ஓட்டிகள் என்ன பண்ணிடுறாங்க, அதுல இருக்கக்கூடிய இந்த இடம் ரொம்ப டீப்பா இருக்குது, ஸ்ட்ரீப்பா இருக்குது அப்படின்னு சொல்றப்போ என்ன பண்ணிடுறாங்க, அதை செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் கியரை பயன்படுத்தி வந்துடுறாங்க. ஆனா சுற்றுலா பயணிகளோ வெளியூர் மாவட்ட வாகனங்களுக்கு வந்துட்டு அது தெரியாதனால பிரேக் ஃபெயிலியர் ஆகி விபத்துகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமா இருக்குது. ரொம்ப நீண்ட நாளைக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு பெரிய விபத்தை நம்ம அந்த கல்லட்டி மலைப்பாதையில பார்த்துருக்கோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்போ, சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான், சுற்றுலா பயணிகளுக்கு தெரியறதில்ல, வெளியூர் மாவட்டம் பயணிகளுக்கு வந்துட்டு இந்த ஆபத்தான சாலையே புரியறதில்ல, எந்த கேர்ல இறக்கணும் அப்படின்னு தெரியறதில்ல அப்படின்னு. ஸோ இந்த இல்லீகலா அந்த வாகனங்களில் வந்துட்டு அழைத்து செல்லக்கூடிய அந்த வாகனம், அந்த டூ வீலர் ஒருத்தர் அழைத்து செல்லக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட காவல்துறையின் சார்பாக வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தின அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட நம்ம இப்ப பார்க்கலாம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.